ஹாய் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வந்து டியூட்டோரியல் ஷீட்டோட சொல்யூஷனும் கூட ஆனால் ஆர்டர் ஈவன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இவ்வளோ சிம்பிளாக நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா இந்த கொஸ்டினில் பார்த்திங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வீ இது எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு எட்டு நிமிஷம் அவ்வளோதான் ஆயிருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஆப் எக்ஸ் வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸு பார்த்தீங்கன்னா ராட் ஃபங்க்ஷன் ஏன்னா எஃப்ஆப் மைனஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் எஃப்ஆப் எக்ஸ் ஸோ ராட் ஃபங்க்ஷன் இருந்தாலே அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா லிமிட் வந்து மைனஸ் ஃபைலேருந்து ப்ளஸ் ஃபை வரைக்கும் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அப்போ ஏ நாட்டு ஏஎன் ஜீரோ ஆயிரும் அப்போ பிஎனோட வேல்யூ என்ன டூ பை ஃபைவ் இன்டகிரல் ஜீரோ டூ பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என் எக்ஸ் கரெக்டாக இல்லையா ஸோ சைன் என் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இப்போ டூ பை ஃபைவ் இந்த எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது ஆக்சுவலாக எக்ஸு கரெக்டாக ஸோ so, எக்ஸ் sin சைன் dx டிஎடி டிஎஸ் இப்போ integrate இன்டெகிரேட் பண்ணுற அப்படின்னா யூடிவி மெத்தடில் ஸோ எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு சைன் என்க்ஸை டிஃப் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் cos nx டிவைட் பை இருக்கும் அடுத்து மைனஸ் போட்டு எக்ஸோட எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒன்று காஸ் என்க்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைட் பை இருக்கும் இப்போ ஜீரோவோ பையோ போட்டால் இந்த ரெண்டாவது டேர்ம் வந்து ஜீரோ ஆயிடும் கரெக்டாக அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் வேல்யூ பண்ணால் போதும் அதுலேயும் அங்கே எக்ஸ்ன்னு மட்டும் சப்ஷியூட் பண்ணால் வேல்யூ வரும் ஜீரோன்னு சப்ஷியூட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸுக்கு வந்து ஜீரோனு போட்டிங்கன்னா ஜீரோ ஆயிரும் கரெக்டாக அந்த பையோ பையோ கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கில் அந்த டூ அதை தூக்கி வந்து நான் மைனஸ் வந்து ஹோல் ஃபோர் என் கூட சேர்த்துனா மைனஸ் வந்து ஹோல் ஃபோர் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஆயிரும் கரெக்டாக அப்போ எஃப்எஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஜீரோ ஏஎன் ஜீரோ அப்போ அந்த டேம் ஃபுல்லாக ஜீரோ மீதி இருக்கிற டேர்ம்க்கு மட்டும் நான் வேல்யூ சப்ஷியூட் பண்ணால் போதும் ஸோ இவ்வளோ சிம்பிளாக ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆர்ட் ஃபங்க்ஷன்னா என்ன ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டாக இருந்தால் எப்படி வரும் ஈவனாக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும் உங்களால் இந்த மாதிரி ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியும் அதான் இதோட எக்ஸாம்பிள் நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கொஷினை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எஃப்எஃப்டின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் பைஇ இன்ட்டு டி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் அப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குது கண்டிஷன் வந்து மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக நீ ஜஸ்ட் அப்ளை பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த டி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஏன்னா மைனஸ் டி ஸ்கொயர்னு போட்டாலும் உங்களுக்கு ப்ளஸ் டி ஸ்கொயர் தான் கிடைக்கும் ஆனால் இந்த பை இன்ட்டு டி இருக்குல்ல இது ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷன் அப்போது ஈவன் வேணும்னா நான் அந்த டி ஸ்கொயரை மட்டும் வச்சு சம்ம போட்டால் போதும் ஏன்னா மீதி இருக்க டேர்ம் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆர்ட் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து ஏ நாட் ஏன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஜீரோ ஆயிடும் அப்போ ஏ நாட் வேணும்னா அந்த டி ஸ்கொயர் டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு போட்டால் போதும் அப்போ டி ஸ்கொயரை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டி க்யூப் பை த்ரீனு கிடைக்கும் அங்கே வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்கள் ஜீரோலேருந்து பை வரைக்கும் சப்ஸ்ட்யூட் பண்ணிங்க அப்படின்னா டூ பை பை இன்டூ பை க்யூ பை த்ரீ இருக்கும் ஸோ அது பைய பையோ கேன்சல் பண்ணிங்கன்னா டூ பை ஸ்கொயர் டிவைட் பை த்ரீ இது ஏன் ஆட் வேல்யூ இப்போ ஏஎன் வேல்யூ ஸோ ஏஎன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஈவன் டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு தான் பண்ண போகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்ட் டேம்மை வந்து இந்த இன்டெரலுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் காசு என்னக்ஸ்ன்னு இருக்கும் ப்ளஸ் பை இன்டூ ஸோ இன்னொரு இன்டர்ரேஷனில் என்ன இருக்குதுன்னா இன்டர்ரல் ஃபைடி காஸ் ஆஃப் என்க்ஸ் இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணி அந்த லிமிட்டை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும் ஏன்னா இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு காஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஜீரோ ஆயிடும் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப அதனால் அந்த டேர்ம் நீங்கள் போட வேண்டாம் சரிங்களா ஈவன் ஃபங்க்ஷனை மட்டும் காஸ் என்க்ஸை வச்சு போட்டால் போதும் ஓகேயா இப்போ வந்து இதை இன்டெரேட் பண்ணுறது அப்போ டி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கணும் காஸ் என்க்ஸை இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா சைன் என்க் எக்ஸ் டிவைடெட் பை என்ன்னு இருக்கும் அடுத்து போடுறப்ப என்ன ஆயிரும்னா டி ஸ்கொயர் மைனஸ் போட்டு டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்போ டூ டி சைன் என்டெக்ஸை இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை என் ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது அப்போ என் ஸ்கொயர் ஆயிரும் அங்கே வந்து செகண்ட் டேர்மில் என் ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ இன்டூ ஏன்னா டூ டி டிஃப்ரென்ஷியே டூன்னு இருக்கும் அடுத்து சைன் இண்டெக்ஸை வந்து அகெயின் இன்டகிரேட் பண்ணுங்கள் ஸோ கா சாரி காஸ் என்டெக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் இண்டெக்ஸ்ன்னு ஆயிரும் ஓகே இப்போ லிமிட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டர்மு தேர்ட் டர்மும் ஜீரோ ஆயிடும் ஏன்னா ரெண்டு டேர்மில் என்ன இருக்குது சைன் இருக்குது அங்கே பையன் போட்டாலும் சரி ஜீரோன்னு போட்டாலும் சரி ஜீரோ ஆகிட போகுது ஸோ மீதி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க ஸோ ஆக்சுவலாக நான் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டி ஸ்கொயர் இன்ட்டு காசு அண்ட் டீன்னு போட்டிருக்கணும் ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனே டீனு இருக்குது சரிங்களா அங்கே காசு என் எக்ஸ் டிஎக்ஸ் போட்டிருக்கக்கூடாது காசு என் டி டிடின்னு போட்டிருக்கணும் இதுக்கடுத்து நீங்கள் வேல்யூ எல்லாம் சப்ஷியூட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி பக்காவாக கிடச்சிரும் ஓகேயா இப்போ பிஎன் வேணும்னா நான் ஈவன் ஃபங்க்ஷன் எடுக்க தேவையில்லை ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்து நான் இன்டகிரேட் பண்ணால் ஜீரோ ஆயிடும் பிஎன் அப்போ நான் ஆட் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்க போகிறேன் அப்போ டூ பை பை இன்டகிர ஜீரோ டூ பை வரைக்கும் என் பை அதாவது என் டி சைன் என் டி இன்டூ டிடி ஸோ அந்த பை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கரெக்டாக இல்லையா ஸோ அந்த பையை இப்போ நான் இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துகிட்டு அந்த பையவும் இந்த பையையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்டகிரேஷனில் என்ன இருக்குன்னா டூ இன்டூ இப்போ டிஏ அப்படி வச்சுக்கணும் சைன் அண்டை என்ன பண்ணணும் இன்டகிரேட் அப்போ மைனஸ் காஸ் என் டிவைடட் பை என்ன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதை மைனஸ் ஃபார்முலாவில் டிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒன் ஆயிடும் அடுத்து வந்து அந்த காஸ் என் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் என் டி டிவைட் பை என் ஸ்கொயர் இப்போ அகெயின் நீங்கள் ஜீரோ டூ பை லிமிட் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ என்ன ஆயிரும் ஃபுல்லாக ஜீரோ ஓகேயா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்க டேர்ம்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஏ நா டூ கிடச்சிருச்சு ஏஎன் கிடச்சிருச்சு பிஎன் கிடச்சிருச்சு இந்த கொஸ்டின் போடுறதுக்கு நம்மளுக்கு உண்மையில் ரொம்ப டைமில் ஆகாது எப் ஏன்னா நம்மளுக்கு ஆர்ட் டேர்ம்னா என்ன ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அதெல்லாம் தரவாக தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இப்போ வந்து என்னென்னா ஏ நாட் பை டூ அடுத்து ஏஎன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ ஃபோரை மட்டும் நான் வெளியே எடுத்திருக்கேன் மீதி இருக்க டேர்ம் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ அந்த என் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ஸ்கொயர்னு இருக்கனால ஃபஸ்ட் டேர்மில் போடல அடுத்து செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டூ டி டிவைட் பை டூ ஸ்கொயர்னால் ஃபோரு அடுத்த மைனஸ் காசு த்ரீ டிவைட் பை த்ரீ ஸ்கொயர்னால் நைனு கரெக்டாக ஸோ இந்த சீரீஸ் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் இருக்கும் மைனஸ் டூ பை ஸோ அந்த மைனஸ் கூட வேணாம் நான் அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா வெளியே ப்ளஸ் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா சைன்டி டிவைடட் பை ஒன் அப்புறம் சயின்ஸ் குவார்ட்டி ஸோ இது எல்லாம் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் தெரியணும் அதுக்கடுத்து இந்த காசாக சைனாக ஸோ ஆர்டாக ஈவனா அது இல்லை பார்த்தீங்கன்னா அதோட லிமிட் வந்து மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் இருக்கா இல்லை மைனஸ் சீலேருந்து ப்ளஸ் சி வரைக்கும் இருக்கான்னு பார்க்கணும் தேங்க்யூ